वेङ्कटनाथार्य कविता केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवे गुरुपरम्पराये नमः। इप्पो द पराधीनम् मूणु श्लोकंगळ्नाळ स्वामी स्वामीनाळ भाग्यपट्टदु अद अत्तनैयुम् मूणु नाळ्ल पार्त्तोम्। इप्पो इंद अधिकरणत्तिल एळु सूत्रंगळ् इरुक्कु அந்த சூத்திரங்களுடைய அர்த்தத்தை இவரையும் ஸ்லோகங்கள்ல பார்த்த விஷயங்கள் தான், ஆனாலும் கூட சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேசிகனோ எம்பெருமானாரோ சுபத்ரகாதிகாச்சாரோ இந்த சூத்திரத்தை விட்டு விலகி போக மாட்டா, அதனால சூத்திர அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க வந்து நம்ம சித்தாந்தத்துல இதுவரையும் என்ன ஸ்தாபிச்சோம், பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே நிமித்த காரணம், இந்த பிரம்மத்தை காட்டிலும் வேற எதுவுமே கிடையாது, பிரம்மமே எல்லா விதத்திலையும் வசந்தது அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம். உபயலிங்கம் சொல்லிட்டோம், இத்தனையும் சொல்லிட்டோம், இவ்வளவு சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன வருதுன்னாக்க ஆக்ஷேபம்ன்றது எப்படி வேணாலும் வரும். காரணம் வந்து இந்த பரதத்துவ விஷயங்கள்ல தான் நிறைய விரோதம் வருது. பரதத்துவ விஷயங்கள்ல நிறைய விரோதம் வருது. ஏற்கனவே நம்ம பசுபத் அதிகரணம் பார்த்துருக்கோம், ரெண்டாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாதத்துல ஏழாவது அதிகரணம். அதுல பசுபதி தான் பரதேவதை, அந்த பசுபதி சொன்ன விஷயங்கள் சிவன் அவன் சொன்னதுதான் பிரமாணமா இருக்கும் அப்படின்லாம் கேட்டுண்டு அஞ்சு ஸ்லோகத்தினால அதை கண்டனம் பண்றக்க சுவாமி தேசிகன். சூத்திரக்காரர் நாலு சூத்திரம் சாய்ச்சார், ஆனால் சுவாமியோ அஞ்சு ஸ்லோகங்கள்னால அதை கண்டனம் பண்றக்க. அதனால இப்ப சைவாள் சாத்தாள் காந்தாள் கானாபத்தியாள் இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் என்ன பண்றான்னாக்கா பெருமாளை ஒத்துக்க மாட்டேன்றான், பெருமாளை ஒத்துக்காம பெருமாளை கீழா பார்க்கிறான். பராவர தத்துவங்கள்ல விரோதம் ஆகுது, பரதத்துவத்தை அவர தத்துவமா மாத்துறா, அவர தத்துவத்தை பரதத்துவமா மாத்திராவும். அதுதான் நம்மளை பார்த்து அவாளும் சொல்றா, நம்மளை பார்த்து அவாளும் சொல்றா. ஆனால் அதுக்கு தத்துவசாரத்துல வாசிய வரதகுரு நடாதகுரம்மாள் ரொம்ப அழகா சமாதானம் சொல்றாரு. அதனால என்ன பொதுவா நீங்க சொல்றதெல்லாம் இங்க அங்க ஒரு வாக்கியம் இங்க ஒரு வாக்கியம் எடுத்துன்னு வந்து சொல்லணும், நாங்க அப்படி இல்லை. இந்த நாராயண ஆவணத்துன்னு சொல்லுவோம், நாராயண வாக்கம் சகசிர வீரம் தேவம் சுவாட்சம் வித்து சம்பவம் அப்படின்ற மொழியா அந்த அணுவாக்கம், அதுல பாருங்க நாராயணஹா நாராயணஹா நாராயணஹான்னு வரும். அது மாதிரி மகாபரிஷத்திலையும் பிரம்மா நாராயணஹா சிவ சிவச்ச நாராயணஹா இந்திரச்ச நாராயணஹா காலச்ச நாராயணஹா 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 நாராயணஹான்னு வரும். எல்லாமே இதெல்லாம் எங்க சொன்னோம், தத்துவத்தை நிரூபணம் பண்ற இடத்துல வருது. அதனால சத்வேதம்பர தைத்திரீகமுக சுத்தியந்த சந்தரிசனார் அப்படின்னு நடாது சாய்க்கிற. அதனால தத்துவம் பரதத்துவம்னா பகவான் நாராயணனே, அந்த நாராயணனை விட்டுட்டு பரதத்துவத்தை விட்டுட்டு அவர தத்துவத்தை கல்பிக்கணும்னு இறங்குறாரு. இறங்குறதுக்கு அவன் எவ்வளவு தூரம் வேணாலும் போறாரு, என்ன வேணாலும் நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சுடணும் அப்படின்னு அவன் இறங்குறா. அத பிராமணிகாலான ஆச்சாரியர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஒரு சூத்திரக்காரரான வியாசரோ அல்லது நாதமுனிகளோ அல்லது எம்பெருமானாரோ யார் ஆள வந்தாரோ தேவதீகனோ இவெல்லாம் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். காரணம் அவ்வளவு வசந்த நாராயண தத்துவத்தை தள்ளி விட்டுட்டு ஒரு மோக சாஸ்திரங்களை பண்றவனை பத்தி வசத்தியா சொல்றது, ராஜச காரியங்களை பண்றவனை பத்தி வசதியா சொல்றது அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா தமோ காரியங்கள்லாம் பண்றது சிவன், ரஜ காரியங்களை பண்றது பிரம்மா சதுர்முக பிரம்மா அப்படின்லாம் இருக்கிறதுனால அந்த விஷயமா அவ ஆக்ஷேபிக்கிறா, அந்த விஷயமா ஆக்ஷேபிக்கிறதுனால இதை யாருமே அங்கீகரிக்கவே மாட்டார். அதனாலதான் இங்க பூர்வபக்ஷி ஒத்துக்க மாட்டேன்றோம், ஒத்துக்க மாட்டேன்றோம். நாராயணனே பிரதேவன் நீ சொல்லாத, அதை காட்டிலும் வசந்த தேவதை ஒண்ணு இருக்கு, அந்த தேவதை என்ன சொல்றதோ அதுதான் ஏத்துக்கணும், அதுதான் பரமபிராப்தியம்,
அதுவே மோட்சம். அதுக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, பரமதசேது உன்மானு சம்பந்த வேத வியபதேசேபியாம் அப்படின்னு சூத்திரம். பரம் அதஹ, பரம் அதஹ, இத வரைந்து நீங்க சொன்னீங்களே, அதை காட்டணும். அதஹ பரம், ஒரு வஸ்து இருக்கு, ஒரு வஸ்து இருக்கு. என்ன இருக்குது அப்படின்னாக்கா, பரபிரம்மத்தை காட்டிலும் ஒரு வஸ்து வசந்தது ஒண்ணு இருக்கு. அந்த வஸ்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இதை வரையும் சொல்றோம் பாருங்க. சேது வியபதேசம், உண்மான வியபதேசம், சம்பந்த வியபதேசம், வேத வியபதேசம். சேது வியபதேசம் நிறைய சொல்லிட்டோம், ஒரு பாலம் இங்க இருந்து அந்த கரைக்கு போறது. உண்மான வியபதேசம், ஷோடச கலகா, ஷோடச கலம் பிரம்ம, சதுஷ்பாத் பிரம்ம, அவயவங்களை எட்டு சொல்றது, இவ்வளவுதான் பிரம்மன்றது, இவ்வளவுதான் பிரம்மன்லாம் சொல்றோம் பாருங்க. அது உண்மானம். சம்பந்தம், ஒரு சேது. அந்த சேது எதுக்கு சேதுவா இருக்கு? அமிர்தமான மோட்சத்துக்கு சேது, மோட்சத்தை அடைவிக்கும் சேது இது. மோட்சத்தை அடையறதுக்கு ஒரு பிராபகமா இருக்கக்கூடியது இது. அதனால இந்த இடத்துல இந்த சேது சப்தம் இருக்கு, உண்மான சப்தம் இருக்கு, சம்பந்தமும் இருக்கு. சேதுவான பரபிரம்மம், அது எங்க போய் பிராப்தியமான ஒரு பரமம் இருக்கு, பரம புருஷார்த்தம் மோட்சம், அதை போய் சேர்த்து விடும். அதனால உன்னுடைய பிரம்மமானது கிடையாது. கடைசியில வேத உபதேசம் இருக்கு. வேத உபதேசம், அது என்ன வேதம் அப்படின்னாக்கா, அது நேற்று சொன்ன பாருங்க, அமிர்தசிய பரம் சேதும் தக்வேந்தன விவாணம் பராத்பரம் புருஷம் உபைதி, பரமார்க்கக்கூடிய பிரம்மன், அதுக்கும் வசதியா இருக்கக்கூடிய ஒரு புருஷன், அந்த புருஷனை அடைகிறான். நீ சொன்ன பரம் பிரம்மம், அந்த பிரம்மத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமா இருக்கக்கூடியது ஒரு தேவதை, அந்த தேவதைய இவா அடைகிறான். பராத்பரம் புருஷம் உபைதி, பராத்பரம் என் மகதோ மகாந்தம் தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம் ததோ எதிர்த்துரதரம் தது அரூபம் அனாமயம். இந்த மாதிரி வாக்கியங்கள் நேற்று பார்த்தோம். அதனால சேது வியபதேசம் என்ன, அம்மாரி உண்மான வியபதேசம், சம்பந்த வியபதேசம், பேத வியபதேசம். பேதம்னாக்கா இந்த பிராப்தியமும் பிராபகமும் வெவ்வேறு அப்படின்னு சொல்லணுமா, அதுக்கோசம் அப்படி இருக்கு. இந்த நாலு சேதுக்களை கொண்டு இந்த பூர்வபக்ஷி என்ன பண்றான்னாக்கா, பரமாத்மாவான நாராயணனை காட்டிலும் வேறு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதற்கு சமாதானம் சாய்க்கிற சாமான்யா தூ அப்படின்னுட்டு ரெண்டாவது சூத்திரம். தூ அப்படின்னாக்கா பூர்வபக்ஷ வியாவர்த்தி. சாமான்யா, சாமான்யன்னு அர்த்தம் சமமா சொல்றது, சமமா சொல்றது. என்ன சாமியம்? சமம், சாமான்யன சமம்னு அர்த்தம், சாமியம் அர்த்தம். என்ன சாமியம்? அதாவது சேது, அது ஒரு லோகத்துல பாக்குற அணையும் இந்த எம்பெருமான் இருக்கானே அவனும் ஒரே மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா. ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, அக்னி மாணவக்கா சிம்மோ மாணவக்கா அப்படின்றோம். சிம்மத்துக்கும் மாணவகனுக்கும் ஒரு சாமியம் சொல்லப்படுறது. ஏதோ அந்த குரூர புத்தியோ அல்ல படுத்துறமா காரியங்களை அனாயாசமா பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல அது சொல்லப்பட்டதா இருக்கலாம். அதனால சாமான்யாத்து, இந்த சாமான்யம் என்ன இது, அதாவது இங்கே இருந்து அடையிறது அது சொல்ல முடியல, அது சொல்லல. வேற என்ன சொல்றது அப்படின்னா, ஏஷாம் லோகானாம் அபம்பேதாய, இந்த உலகங்கள்லாம் கலவாம இருக்கணும், அதுக்கோசம் அப்படி சொல்றது. அது அதாவது சர்வலோகங்களும் சாங்கரியத்தை அடையக்கூடாது. சாங்கரியம்னா இன்னொருத்தம் ஒருத்தருடைய தர்மம் இன்னொருத்தருக்கு வரக்கூடாது, எல்லாரும் வேற வேறதான். இதனால அத்வைத கண்டனம் இருக்கு, நான் வேற நீங்க வேற. தமிழ் சொல்லா பாருங்க, தாயும் சேயும் ஒன்னானாலும் வாயும் வயிறும் வேற வேறதானே அப்படின்வா, தாயும் சேயும் ஒன்னானாலும் வாயும் வயிறும் வேற வேறதானே.
ஏன்னா ஒரு குழந்தையா அவ கர்ப்பம் தரிக்கிறா, வயிற்றுக்குள்ள குழந்தை வளர்றது. ஆனால் இவ சாப்பிட்றது தான் போறது, ஆனால் இவ சாப்பிட்றது இவளுக்கும் போறது அந்த குழந்தைக்கும் போறது. அப்ப குழந்தைகளோட வயிறு வேற, இவனுடைய வயிறு வேறு தானே. அதனால இங்க சொல்றது அது. அதே மாதிரிதான் இங்கேயும் பேதம், அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு, அந்த சுபாவத்தை மாற்றக்கூடாது. சரி, அதாவது இது இதனுடைய சுபாவம் அதோடு சேரக்கூடாது, அதோட சுபாவம் இதோடு சேரக்கூடாது. அதனால இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரிதான் இதுக்கெல்லாம் அர்த்தம் சேர்த்து உடனே என்ன அர்த்தம், சினோதி பத்னாதி சுஸ்மின்னு எல்லாத்தையும் சினோதி, சினோத்தின்னா பத்னாதின்னு அர்த்தம். அப்படியே கட்டி வச்சிருக்கு. எப்படி கட்டி வச்சிருக்கு, இதனுடைய பெருமாள் கிட்ட எல்லா வஸ்தும் இருக்கு. அத பந்தனம், இதனுடைய தர்மம் இதுக்கு, அதனுடைய தர்மம் அதுக்கு, இது எதுவும் கலவாம பாத்துக்கிறது, அதுதான் சேது சப்தம். அசங்கீர்ணமா இருக்குன்னு அர்த்தம், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கலவாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏதம் சேதும் தீர்த்துவா அப்படின்னு நாம் புரபக்ஷி, இந்த சேதுவை தாண்டி கடந்து அப்படின்னா அவன் சொன்னா பரபக்ஷி, அப்படி அர்த்தம் இல்லை. இந்த தரத்தின பிராப்தின்னு அர்த்தம், இந்த தீர்த்துவா அப்படின்னு அடைந்துன்னு அர்த்தம் உண்டு. வேதாந்தம் தரதி அப்படின்னு பாஷ்யக்காரரே உதாரிக்கிறார். வேதாந்தம் தரதினாக்கா வேதாந்தம் தான் நானும் அவன் அதை கடக்கடையே வேதாந்தத்தை அடைஞ்சுட்டான்னு அர்த்தம், வேதாந்தத்தை அவன் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சொன்னதுனால இந்த சேது சப்தமானது இதையே சொல்றது. பரபிரம்மன் தான், அது என்ன அர்த்தம், அவன் இந்த லோகத்தெல்லாம் தரிக்கிறான் ஒரு அர்த்தம், அல்லது இந்த லோகத்துக்கெல்லாம் கலவாம பார்த்துக்கிறான், சுபாவ சாங்கரியம் வராம பார்த்துக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தம் சொல்லிட்டோம்னாக்க விரோதம் வராதுன்றது சேதுத்துவ உபதேசம் சொன்னான். அந்த சேதுத்துவ உபதேசத்துக்கு சமாதானம் சொல்லிட்டேன். அடுத்தது புத்தியர்த்த பாதவது, புத்தியர்த்த பாதவது அப்படின்றது. இவன் வந்து என்ன சொன்னா, சதுஷ்பாத் பிரம்ம உண்மான உபதேசம், உண்மான உபதேசம்னு அளவோட கூடினது இது. அதுக்கு பதில் அவன் சதுஷ்பாத் பிரம்ம ஷோடசகலம் பிரம்ம அப்படின்லாம் சொன்னான். பாதோஸ்ய விஸ்வா பூதானி அப்படின்லாம் இருக்கே, இந்த உண்மான உபதேசம் அளவோட கூடினவன் எம்பெருமான், அளவற்றதோ பரமாத்மா அது பரமபிராப்தியம் அப்படின்னு அமைச்சு விட்டான். அதுக்கு சமாதானம் சுவாமி சேர்க்கிறார். இங்க என்னென்ன புத்தியர்த்த பாதவது, யாச சொல்ற புத்தியர்த்த, புத்தின்னாக்க ஞானம், ஞானம்னு ஒரு விசேஷமான ஞானம். அது என்னது, உபாசனாத்மகமான ஞானம். ஒரு உபாசனம் பண்ணச்ச உபாசிய ஆகாரத்தை எப்பொழுதும் தியானம் பண்ணணும். அதுதானே அது அனுசந்தேகம் பண்ண முடியும். இந்த அனுசந்தானத்துக்கு வேண்டிய உபாசிய ஆகாரம் சொல்லணும். பிரம்மம் அனந்தம் தேசதா காலத்தகா வசுதா பரிச்சேதரஹிதம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதையே தியானம் பண்ணணும் தான். அதை எப்படி தியானம் பண்ண முடியும், நம்ம பார்த்த வஸ்துக்களை வச்சுட்டுதான் லோகத்துல எல்லாம் இது பண்றோம். நம்ம எதை பார்க்கிறோமோ அந்த வஸ்துவை வச்சுட்டுதான் லோகத்தையே இது பண்றோம் பார்க்கறோம். அதாவது நாமெல்லாம் என்ன சாப்பிட்றோமோ அதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். நமக்கு ரெண்டு கண் இருக்கு, பெருமாளுக்கு ரெண்டு கண், நமக்கு ரெண்டு திருவடி, நம்ம ரெண்டு கால், பெருமாளுக்கு ரெண்டு திருவடி, நமக்கு ரெண்டு கை, பெருமாளுக்கு ரெண்டு திருக்கைகள், அல்லது சாஸ்திரத்தை வச்சு நாலு திருக்கைகள். நீங்க ராமர் சன்னதிக்கு போய் பாருங்க, ராமர் சன்னதியில போய் பார்த்தாக்கா ராமருக்கு ரெண்டு திருக்கைகள் தான் இருக்கும், ரெண்டு திருக்கைகள் தான். எந்த ஊர்ல வேணாலும் சரிங்க, ராவணன் எந்த ஊர்ல போய் பார்த்தாலும் ராவன் எப்படி இருப்பாருனாக்கா ரெண்டு திருக்கரங்களோட இருப்பார். அதே திருப்பூர்க்குள்ள மாறி இருப்பார். அங்க மாறி இருக்கிறதுக்கு காரணம் அங்க அந்த கிருத்ரம், கிருத்ரம் இதுக்கு ஜடாயு இல்லையே, அது ஜடாயு பிரார்த்திச்சது கழுகு, அதனால அதுக்கோசரம் பிரமாணம் வந்து வச்சார். வசுதா எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் ராமன் மாதம் ரெண்டு கையோடு தான் இருப்பார், ரெண்டு திருக்கரங்கள் தான். ஏன் அது மாதிரி, ஏன்னா நாலு எட்டு என்ன
வச்சனைகா தரித்திரதான்வான். அது மாதிரி நமக்கு தாரித்ரியம் என்ன, மண்ணா அடிச்சு 10 கை இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பெருமாள் சொல்லிட்டாரு, ஆத்மானம் மானுஷம் மங்கி ராமம் தசரதாத்மன், நான் மனுஷனா தான் என்ன நினைக்கிறேன், தசரதனுக்கு பிள்ளை அவ்வளவுதான் நான் நினைக்கிறது அப்படிங்கிற. ஆனா அவன் வந்து பகவான் பகவான் சங்க சக்கர கதா ஸ்ரீவஸ்தீவாசா அப்படின்லாம் சொல்லி அங்க பிரம்மா சொல்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு நடத்திருக்க, அதனால சங்க சக்கர கதாதனா நீ எழுந்துள்ளிருக்க அப்படின்லாம் அங்க சொல்ற. வசுதா பிரம்மாவோ நான் மனுஷனா இருக்கேன். அதனால பாருங்க இதுதான் புத்தியர்த்தம், நமக்கு எது தெரிஞ்சதோ அதை கொண்டு உபாசனம் ஆலம்பனம் பிடித்து, உபாசனத்துக்கு ஒரு பிடிப்பு வேணும், அதுக்கு சுபாசிரயம்னு சொல்றார். திவ்யமங்கல விக்கிரகத்தை சுபாசிரயம், சுபாசிரயம் மங்களகரமான ஒரு ஆசிரியம், ஒரு பிடிப்பு நமக்கு இருக்கு ஆலம்பனம். அது எதுனாக்க பெருமாளுடைய திருமேனி, அந்த திருமேனியை வச்சுட்டுதான் நாம புரிச்சுக்கணும். ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்க, சந்தியாவந்தனம் பண்றோம், உபஸ்தானம் பண்ற சமயத்துல ரெண்டு கையையும் தலைக்கு மேல தூக்கிக்கணும், ரெண்டு கையும் தலைக்கு மேல தூக்கிக்கணும், தலைக்கு மேல தூக்கிட்டு ஆகாசத்திலிருந்து பூமி, பூமியிலிருந்து ஆகாச பரியந்தம் வியாபி, நமக்கு பிடிச்ச பெருமாள், எந்த பெருமாள் நமக்கு பிடிக்குமோ அந்த பெருமாள் வியாபிச்சிருக்கிறதா தியானிச்சுக்கணும், அப்படியே செவிக்கணும். இந்த ரெண்டு தலைக்கு மேல ரெண்டு கையும் தூக்குறது இருந்து பாருங்க, அது பொதுவா என்னவோ தலையத்தை பெருமாள் சொல்றா பெரியவா சொல்றா அப்படின்னு தூக்கிட்டு இருந்தேன். 2014-15 எனக்கு இந்த இது வந்துருச்சு, ஸ்பான்லைட் ப்ராப்ளம், எலும்பு தேய்வு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தார், நீங்க வந்து நித்தியப்படி தலைக்கு மேல தூக்கி கைய நல்லா தூக்குங்கோ, மெதுவா அந்த கையை அஞ்சலியோட இறக்கி வாங்கோ, இறக்கி வந்து அந்த அஞ்சலியோட கஷ்டப்பட்டு நடு முதுக தொடப்பாருங்கோ, அந்த மாதிரி சுற்றுதுல வழியெல்லாம் எனக்கு குறைஞ்சிது. பெரியவா என்ன அழகான பத்திரி வச்சிருக்கா, ஒரு ரெண்டு கையும் மேல தூக்கி இது பண்ணினா அது புருஷாளுக்கு உண்டுதானா, ஸ்திரீகளுக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு, அழகா ரெண்டு கையை நல்லா தூக்கி வைக்கோங்கோ, அஞ்சலி பண்ணுங்கோ, அப்படியே இறங்கி வாங்கோ, உச்சந்தலையில ரெண்டு கையும் வச்சுங்கோ, திருப்பி பின்னாடியே பின்னந்தலைக்கு போய் முதுகுல போய் ஒட்டணும், ரெண்டு கையும் அப்படியே வெளியுங்கோ, அந்த ரெண்டு உள்ளங்கையும் போய் படணும், பட்டுட்டு அப்படியே இப்படி இது பண்றக்குமே பிரிச்சு வச்சோம்னா இதமா இருக்குது வழியெல்லாம் போயிடுறது. இந்த மாதிரி இவ பாருங்க எதிரியோ வந்து ஏதோ வருது, அந்த மாதிரி உபஸ்தானத்துல பெருமாளை சேவிக்கணும்னு இருக்கு. இதுதான் சுபாசிரகம், இந்த ஆலம்பனம் முக்கியம். அதனால உபாசனத்துக்கு வேண்டிய ஒரு ரூபத்தை சொல்லி ஆகணும். அந்த ரூபம் என்னது அப்படின்னாக்க இதுதான், எப்படி அப்படின்னாக்க இந்த ஷோடசகலம் பிரம்ம, சதுஷ்பாத் பிரம்ம, இப்படிலாம் இருக்கு பாருங்க. அதை வச்சு வாக்பாதா பிராணபாதா சக்ஷுப்பாதா ஸ்ரோத்திரம் பாதா அப்படின்லாம் சொல்றது. அதாவது உபாசனத்துக்கு தான் இதெல்லாம், என்னென்ன வாக்பாதம், மனசே பாதம், பிராணமே பாதம், சக்ஷுஷே பாதம், ஸ்ரோத்திரமே பாதம், இவையெல்லாம் பாதமாண்ணா பெருமாளுக்கு திருவடியாண்ணா இல்லை. ஆனால் இதை நம்ம உபாசனத்துக்கோசம் நம்ம அரிச்சிருக்கிறோம், அந்த மாதிரிதான் இங்கேயும். அதனால எதை பார்த்தாலும் இந்த மாதிரி அவயவங்கள்லாம் சொல்றது அல்லது அளவோட சொல்றது உமானவிய உபதேசம். அதனால எதுக்கு அப்படின்னு கேட்டாக்கா பெருமாளை உபாசனம் பண்றதுக்கோசனம். பெருமாள் நிராகாரம்னா நமக்கோசனம் சாக்காரமா இருக்கும், தெய்வங்களை வைக்கிறதோட வரும். காரணம் நமக்கு ஒரு பிடிப்பு வேணும், அந்த பிடிப்புக்கோசரம் தான் இதை மாறியது. அதனாலதான் அந்த இதர ஸ்ரீமத் ராமாயணத்துலும் ராமம் ந பசியேத்தோ எஞ்ச ராமோ ந பசியதி தாவுபௌ கர்ஹிதௌ லோகே அப்படின்னு இருக்கு. எவன் மிதுராநகரத்துல ஸ்ரீராமன் எழுந்துள்ளவான் ஏ பகவானோட, அப்போ வால்மீகி சொல்ற யவான் ஒருவன் இந்த ராமனை பார்க்கலையோ, யாரை ஸ்ரீராமன் பார்க்கலையோ, வேறு ரெண்டு பேருமே ராமனால் பார்க்கப்படாதவனும் ராமனை பார்க்காதவனும் ரெண்டு பேருமே கர்ஹிதம் லோகே, அப்படியே நிந்திக்கப்படுறவா அவன் எல்லாம் வரைக்கும் வச்சுடணுமா,
அப்படிப்பட்டவாளே நமக்கு வேண்டியதில்லை. ஏன்னா பார்த்தாலே போதும், பார்த்தாலே நமக்கு ஆனந்தம் வந்துடும், நமக்கு புண்ணியம் வந்துடும், நமக்கு மோட்சம் வந்துடும். அவனுடைய கடாட்சத்துக்கு தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவனை பார்த்தாலே எல்லாரும் அஞ்சலி பண்ணிடுவாளாம். அஞ்சலி பண்ணிட்டான்னாக்கா சரணாகதி பண்ணிடுவா, சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அவளுக்கு மோட்சம் நிச்சயம். அதனால இங்க வந்து வால்மீகி சொல்ற, நம்ம யாராவது சொன்னாதான் தப்பு, சாவுபவ் கருகிதவ் லோகே, ராமனை சேவிக்காதவனும் ராமனுடைய கடாட்சம் பெறாதவனும் ரெண்டு பேருமே நெஞ்சுதாளா இருக்கார். அதனால இந்த மாதிரி பெருமாளுடைய அளவு தெரியவங்க இருக்கிறோமோ, இதை மாதிரி ஒரு உருவகப்படுத்தி சொல்றதோ, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா உபாசனத்துக்கோசரம் பாதவது அப்படின்ட்டு மூணாவது சூத்திரத்தினுடைய அர்த்தம் அது. அதன் பிறகு ஆமா பெருமாளுக்கு எப்பொழுதுமே இது கிடையாதே, ஆமா ஆனந்தே, அதான் அளவற்றவன் அசங்கியாயன், அவனுக்கு இவ்வளவுதான் ரூபம். இதுல வைகுண்ட கத்தித்திர வரும், ஸ்ரீகண்ட கத்தித்திர ஈதிருஷம் இப்படிப்பட்டது. அவனுடைய லோகத்தையே நம்மளால சொல்ல முடியாது, இப்படிப்பட்ட லோகம், இப்படிப்பட்ட வைபவம், இப்படிப்பட்ட விபூதி. அவனுடைய விபூதி எல்லாமே சொல்ல முடியாதுன்னு அவனும் சொல்ல முடியுமா? அவனும் சொல்லவே முடியாது. அப்படி அளவற்றதான் இருக்கான் அவன். அந்த பெருமாளுக்கு உபாசனத்துக்கு ஒரு ஒரு அளவு வருதுன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அதுவே சொல்ல முடியாது, அதுவே விரோதமா போயிடுத்து. ஏன்னா அளவற்ற ஒருத்தன் அவனை போய் அளவோட இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சாமி விசேஷ பிரகாசாதிபத்து அப்படிங்கிறாரு. இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்தந்த அந்தந்த ஸ்தானத்தை கொண்டு பாருங்க, எந்த இடத்துல எது இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி இதெல்லாம் மாறும். பிரகாஷாதிபத்து ஒரு அன்னைக்கே சொன்ன பாருங்க, ஒரு வழக்கே தேக்கிறோம், ஒரு சின்ன ரூம், அதுல ஒரு தீபத்தை அகல் விளக்கு அதை ஏற்றி வச்சு, அப்ப எவ்வளவு பிரகாசம் இருக்கு. ஆனால் அதே தீபத்தை ஒரு பெரிய கூடம் ஹால் அந்த ஆள்ல தூக்கி வச்சிருவோம், அதே வழக்குதான். ஒரு சின்ன ரூம்ல வச்சாக்கா ஒரு பெரிய ஹால் அதுல வச்சாக்கா இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பேதம் இருக்கு. எந்த இடத்துல ஸ்தான விசேஷம், எந்த இடத்துல இந்த வழக்கு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அதனுடைய பிரகாசம் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும். எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி. அதே மாதிரிதான் பாருங்க, ஒரு ஆகாசம், ஆகாசம்ன்றது வெற்றிடம். இந்த வெற்றிடம் பானை ஒண்ணு இருக்கு, பானை கட்டாகாசம்ன்றோம், பானைக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்கு. அன்னைக்கு சொல்ல பாருங்க, வேதாந்த தீபத்துல எபெருமானார் சேர்க்கிறார் ஊசி இருக்குது பாருங்க, ஊசியில நூல் நுழைக்கிறதுக்கு சின்ன ஒரு ரந்திரம் இருக்கும், ஓட்ட சின்ன ஹோல், அந்த ஹோல் இருக்கு, அது கூட ஒரு ஆகாசம், அதுவும் ஆகாசம் தான். அது எத்தனுண்டது, எத்தனுண்டு ஆகாசம். அதே மாதிரிதான் நம்ம ஹதய ஆகாசம், ஹதயத்துல ஒரு ஆகாசம் இருக்கு, அங்கேயும் கொஞ்சம் ஒற்றிடம் இருக்கு, அங்கேயும் ஒரு ஆகாசம் இருக்கு. அதனால இந்த ஆகாசம்ன்றது கடத்திரியும் ஒரு ஆகாசம், ஒரு பெரிய வீடு, பெரிய வீடு நல்லா சாத்திட்டோம். சாத்திட்டா என்ன இருக்குன்னாக்கா இப்ப நான் அத்தனையும் சாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கேன், சாத்திட்டு பாத்திரம் அப்படிதான் சாத்திட்டு உட்காந்துட்டு பழஞ்சிடும் இருக்கேன். இப்போ இந்த இங்கேயும் ஒரு ஆகாசம், கிரகாகாசம், கடாகாசம் சின்னது, கிரகாகாசம் கொஞ்சம் பெருசு, அதே மடாகாசம் மடத்துல இருக்கிற ஆகாசம் இன்னும் பெருசு. ஆனால் பொதுவான வெற்றிலம், பொதுவா ஆகாசத்தை பாக்குற மாதிரிங்கோ அது எவ்வளவு பெருசு, பெருசா இருக்கக்கூடிய ஆகாசம் அது கடாகாசம் சொல்லத்தே எத்தனை உண்டு. அத காரணம் ஊசியில் இருக்கிற ரந்தனம் அதுல இருக்கிற ஆகாசம் எத்தனை உண்டு, ரெண்டு சொன்னோம். அமாரி ஒரு கிரகத்துல இருக்கிற ஆகாசம், மடத்துல இருக்கிற ஆகாசம், அப்புறம் பொதுவான ஆகாசம், ஒரே அளவற்ற ஆகாசத்தை இத்தனை உண்டு இத்தனை உண்டு வஸ்துக்கள்ல நம்ம போட்டு ஆகாசம் சொல்லச்ச அது எப்படி வருமோ, அந்த மாதிரி பிரகாசமும் எப்படி இருக்குமோ அது, அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. அதை நீயும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். கடாகாசம்
பட்டாகாசம் இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். அத மாதிரிதான் இந்த இடத்துலையும் எம்பெருமான் அவங்கேயன் அளவற்றவன் ஆனந்த சப்தத்தினால சொல்லப்படுவான். அப்படி இருந்தா கூட அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா நமக்கோசரம் அவன் சுருக்கிப்பான், இவனோட மாதிரி சுருக்கிப்பான்றது அவனுடைய சுரூபத்தை சுபாவத்தை திருமேனிய எல்லாத்தையும் சுருக்கின்றேன். பாவனனா அவதாரம் பண்றான், திரைக்கிரமனா அவதாரம் பண்றான், பாவனனா இத்தனை உண்டா வளர்ச்சான். எவ்வளவு பாவனனாலே குள்ளம்னு அர்த்தம், உபேந்திரன் பேர் அவருக்கு குள்ளமா இருக்காரு, சூண்டு குள்ளமா வந்து நிற்கிறார், ரொம்ப அழகா இருக்கும் பாவன அவதாரம். ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு வைபம் தேவியும் சாய்க்கிறார். கபடவாமனத்தாம பேதகா அப்படின்னு புள்ளம், பிராட்டி உன்னை விட்டு தெரிஞ்சு வரமாட்டேன், தெரிஞ்சு போமாட்டேன், உன்னோட தான் வருவேன் அப்படின்ட்டாலும் என்ன பண்ணதுன்னு தெரியல. படுத்து எடுக்கிறாளேன்னுட்டு அவளை வக்ஷஸ்தலத்துல வச்சுட்டு கிருஷ்ணாஜனத்தினால மூடிட்டு வந்தாளாம் பெருமாள். கிருஷ்ணாஜனம் மாந்தோருக்கு பாருங்க, அத்தால மூடிட்டு வர்றார். வந்தா மகாபலி சக்கரவர்த்திட்ட கேட்கணும் என்ன வேணும் அப்படின்றோம். வாமன அவதாரத்துல பெருமாள் நிதானமா கேட்கணும், கொஞ்சம் சங்கோஜப்படுற, மூணு அடி வேணும்னு கேட்கும். என்ன புள்ள மருந்தால பொண்ணு தர மாட்டேன்றாளா, நான் தரேன் அப்படின்றான் மகாபலி. உள்ளுக்குள்ள கடகலங்களும் சிரிக்கிறாளாம் பிராட்டி. இப்பேற்பட்ட அழகியவோ அப்பேற்பட்ட பேரழகிய பக்ஷஸ்வரத்துல வச்சிருக்கிறவனை பார்த்து மகாபலி கேட்டானா, பொண்ணு கொடுக்கலையா, நான் தரேன் மட்டும். நித்திய வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி அகல்கல்லே நிறையும் என்று அலர்மேல் மங்க இறைவா இருப்பா அப்படிங்கிற நம்மாழ்வார். விஷ்ணு காலத்துல பராதர பகுதியா சொல்ற அப்படிப்பட்ட பிராட்சியோட எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிற எம்பெருமான் அவன் கேட்டானோ, சிரிச்ச உடனே அவனுக்கு கும்பட சுத்தம் கேட்கறதுன்னு கேட்கிறானோ, இழுத்து அழுத்தின்றான் பெருமாள் சிரிக்காதடி அப்படின்னு அழுத்திக்கிறான். அந்த மாதிரியான வாமன அவதாரம் பெருமாள் ஏன் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு இந்திரன் பிரார்த்திச்சான். என்னுடைய இது பேழுமை பதவி அப்படின்னுட்டு தன்னை சரணடைஞ்சவனை காப்பாற்றணும், அதுக்கோசரம் பெருமாள் அவதரிச்சுட்டார். ஏற்கனவே நம்ம அந்தரதிகரணத்துல பார்த்துருக்கோம் ஏன் பெருமாள் அவதரிக்கிறான்னு, பும்சாம் சம்சார சாந்தியை விவரணமயதி யூகபூர்வே விவாகம். பெருமாள் நம்ம நமக்கெல்லாம் எவ்வளவோ கஷ்டம் இருக்கு சம்சாரத்துல, அந்த சம்சாரத்தெல்லாம் சாந்தி பண்ணணும், சமணம் பண்ணணும், அதுக்கோசரம் இத்தனை அவதாரங்கள் அஞ்சு நிலைகள் சொல்றோம். அதுல இந்த விபவாவதாரம் ஒரு அவதாரம், அர்ச்சாவதாரம் ஒரு அவதாரம், அந்தரியாமி அவதாரம் ஒரு அவதாரம். இப்படி அவதாரம் வளர்த்து அப்படியாவது சேவிக்க மாட்டோமா, அப்படி சேவிச்சுட்டா போறோம் நமக்கெல்லாம் நல்லது கிடைச்சிடும், அதுக்கோசரம் அப்படி வர. அது கூட ஸ்தான விசேஷம் உள்ளமா இருக்கிறது, திரைக்கிரம அவதாரம் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே அந்தந்த உடம்புக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வரையறவர் அப்படின்னு அர்த்தம். அதனால ஸ்தான விசேஷா பிரகாசாதிபத்து அப்படின்னு இப்படி ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். அடுத்த கேள்வி வந்து சம்பந்த உபதேசம் சொன்னோம், அவனுக்கு சேடு சேத்து அப்படின்னு அதுக்கும் உபபத்தேன்னு சுத்தம் அது. அதாவது தன் அடையறதுக்கு தானே ஹேத்து சித்தோபாயம், பிராப்தே சாதனம் செய், தன்னை தன்னுடைய பிராப்திக்கு தானே சாதனமா இருக்கும், அவனே சாத்தியம் அவனே சாதனம், இதுதான் சுவாரஸ்யமா. அவனுடைய காருண்யம் அவ்வளோ ஒன்னா இருக்கு, அவனுடைய காருண்யமோ வாத்சல்யமோ சௌசல்யமோ அவன் பரத்துவம் இருக்கு. அந்த பரத்துவத்தை விட்டு தன்னுடைய சௌசல்யத்தினாலையும் வாத்சல்யத்தினாலையும் கருணையை கொண்டு இறங்கி வரான், அப்படிப்பட்டு இறங்கி வந்து நம்மளை அனுகிரகிக்கிறான் எம்பெருமான். எவ்வளவு வைபவம் அது. அதனால இவன் வந்து தன் அடையிறதுக்கு தானே அதே இருக்கான், சுசீவ உபாயத்தம் சித்தோபாயம் சித்தோபாயம் இருக்கான். அதனால பிராபகம் பெருமாள், பிராபியமோ சிவனோ யாரோ அப்படின்னா நீ சொன்னீங்க அது கிடையாது. ஏன்னா உரணத் வாக்கியம் சொல்றது நாயமாத்மா பிரோஜனையே நடத்தியா ந மேதையா ந பகுணாஸ்ருதேன இமயவேஷமது தேனத்யாம் தஸ்யேவாத்மா தஸ்யேஷ ஆத்மா விவரணதே தனும் ஸ்வாம் அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கோ
இந்த பரமாத்மா அயம் ஆத்மா ந பிரவஜனேன லப்யஹ, ஏதோ மரணம் பண்றது அல்லது மேதையா ஞானத்தினாலேயோ அல்லது பலவிதமா கேட்டதுனாலேயோ அல்லது சிரவணம் பண்றதுனாலேயோ அல்லது தியானம் பண்றதுனாலேயோ எதனாலையும் அடைய முடியாது. அவன் அடைய முடிய முடியாது. அவனை இந்த ஆத்மாவை வெறும் தியானம் பண்றேன் கடனையன் பண்ணினான்னாக்க அவங்கிட்ட எதுவும் வராது, வரவே வராது. பெருமாள் கிட்ட வரமாட்டார். பக்தினால பண்ணணும். அதனால எமேவ ஏஷ வர்ணத்தே, யார் இவன் யார இந்த பெருமாள் தன்னிட்ட பக்தி யோகம் பண்ணி பக்தின்னு நடத்தும் நடத்த செய்ய பிரீத்தியோட இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரீதியை பிரீதி பண்றான் பாருங்க ஒருத்தன் பக்தன், அவனை பார்த்து இவன் வரிக்கணும் பெருமாள் இவன் பக்தி பண்றது அப்படி இருக்கே, அதனால அவன் வரிக்கணுமா. இத்தனை ரிஷிகள் சேவிக்கிறான் பெருமாள் ராமன இத்தனை ரிஷிகள் சேவிக்கிறார். சேவிக்கிச்ச அவளை கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கோ, என்ன வேணுமோ தரணே அப்படிங்கிறார் பெருமாள். அவனும் அடுத்த அதிகாரம் சொல்ல போறோம், பரமோதாரன் பெரும் வள்ளல், பெரும் வள்ளலான் அவன் கேட்கிறான் பகவான் உங்களுக்கு என்ன வேணும்னு. அவன் கேட்டானே ராமா மோட்சத்தை கொடுத்துடும், அதுக்குதான் நீ அவதரிச்சிருக்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அவன் என்ன பண்ணா, ரெண்டு கேட்டா, சில பேர் என்ன கேட்டா, தியதிக்கு கிடைச்ச பாக்கியம் எங்களுக்கு வேணும், இப்ப நான் ஏகபத்தினி வர்றேன், அடுத்த அவதாரத்துல நான் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிப்பேன், அப்ப வாங்குவோம். இன்னும் சில பேர் இந்த ராட்சசாலாம் எங்களை அடிக்கிறா கடிக்கிறா உதைக்கிறா குணுன்றா, அவகிட்ட காப்பாத்து மோட்சம் கூட கேட்கக்கூடாது. அவன் தான் சித்தமா இருக்கானே, அஞ்சலும் யாச்சமானா கரகமலையோகோ அஞ்சலும் யாச்சமானா அப்படி இருக்கச்சு அவங்ககிட்ட கேட்கக்கூடாதோ எனக்கு வேணும்னுட்டு. அப்படி கேட்டுட்டா உடனே அவன் கொடுத்துருவானே. யாஜ மாத்திரா விளம்பின்னர் பராயத்தாதிகாரத்துல சுவாமி. அதனால ஒரு கையை கூப்பிடு, சரணம்னு சொல்லிடு, சகதேவ பிரபன்னாயெல்லாம் சொல்லிடு பெருமாள், அதெல்லாம் கேட்கல. ஆனால் ஒரு வேடுவர்த்தி சபரி அவ வந்து ஆச்சரியமா அவ கேட்டாவா, மனகோதரம் தான் காத்துட்டு இருக்கேன், ரிஷிகளுக்கு எல்லாம் சுசுறு பண்ணேன், அவதான் சொன்னான் இந்த வழியா ஸ்ரீராமன் வருவான், அவனை சேவி உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், அதனால இவ வர்றவரையும் காத்துட்டு இருந்தா, வந்த உடனே அவனுக்கு தனக்கு என்னென்ன கிடைச்சதோ எது எது உபகாரம் இருக்கோ அதெல்லாம் சமர்ப்பிக்கிறான். பக்தியினால் கொடுக்கப்பட்டது, ஆனந்தமா அவளை மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்டான். சபரிய மோட்சம் சாட்சி பூதாங்கிறார் சுவாமி திசையன். அந்த மாதிரி இதான் பக்தி. ஜட்டாயுக்கு தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் ஜட்டாயுக்கு கிடைச்சது, எம்பெருமான் கையால் கிடைச்சது. ராவணன் எனக்கோதரன் நீ பொன்மானா போனோம், இல்லைன்னா உன்னை கொண்டு போடுவேன் அப்படிங்கிறான் மாரியஜனை பார்த்து. மாரியஜன் சொல்றான், எப்படியா இருந்தாலும் எனக்கு சாவு நிச்சயம், உன் கையால் அடிபடுறதை காட்டணும், ராமன் கையால் நான் அடிபடுறேனே, அப்படியான எனக்கு மோட்சமாவது கிடைக்குமே அப்படின்னு பொன்மானா போயிட்டு ராவணால் அடிப்பட்டு போய் சேர்ந்தான் மோட்சத்துக்கு. அந்த மாதிரி அதனால எமேவ ஏஷவரனது, எந்த பக்தனை இந்த எம்பெருமான் வரிப்பானோ தேன லப்யாக, அவனால்தான் அடைய முடியும், அவனுக்கு தான் தன்னுடைய சுரூபத்தையே பரமாத்மா காமிக்கிறானா. நான் ததான புத்தி யோகம் தம் ஏனமாப்பையான் சொல்றேன் கீதையில, அவனுக்கு புத்தி யோகத்தையே கொடுக்குறேன், எல்லாம் பக்தி பக்தியை எப்படி எல்லாம் பண்ணணும் சொல்லித்தரேன். ஏன்னா எங்கிட்ட யார் எங்கிட்ட போதனை பண்ணவராளோ, எங்கிட்ட யார் பக்தியா இருக்காளோ அவர்களும் நான் அதை பண்றேன் அப்படின்ற பெருமாள். அதனால அனன்யோபாயத்தம் அர்த்தம், வேற கதியே கிடையாது, அனன்ய கதிகத்தம் அனன்யோபாயத்தம் அனன்ய பிரயோஜனம். எம்பெருமான் அடையிறதை காட்டும் வேற ஒண்ணுமே கிடையாது, எம்பெருமான காட்டிலும் உபாயமே கிடையாது அப்படின்னுட்டு. நெஃப்யாம் அகிஞ்சன ஸ்ரீவன் அனுகூலோன்யவர்த்திதா விஸ்வாத பிரார்த்தனா அபூர்வம் ஆத்மரக்ஷாபரம் துயின்ற சுவாமி. அகிஞ்சனா அனன்ய கதி, அகதி எனக்கு வேற வழியே கிடையாது, உன்னை விட்டா வேற வழி இல்லையே, அதனால உன் திருவடியில் விழுந்து உடனே அப்படிங்கிறார். அதனால
அந்த மாதிரி இருந்தாக்கா அவனுக்கு இவன் தன்னுடைய சுரூபத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து அப்படி ரட்சிப்பான். அதனால இவன் தான் உபாயம், வேற யாரும் உபாயமே இல்லை. தன் அடையறதுக்கு தானே உபாயமா இருக்கான் அப்படிங்கிறது உபபத்தேசியன்னு சொல்றான். அப்புறம் அவ சொல்றான் இன்னொன்னு, இது வந்து மூணாவது கேள்விக்கு பதில் வந்துட்டு சம்பந்த உபதேசம். கடைசி இது வேத உபதேசம். பிராபியமான பரம புருடார்த்தம் வேற, பிராபகமான இந்த பிரம்ம வேறன்னு அவ சொன்னான். அது தப்பு. சதானிய பிரதிவேதாது, ததானிய பிரதிவேதா அங்க கூட அப்படியே மற்றது மீ ததா அப்படியே இதுவரையும் சொன்னமே அத மாதிரி சொன்ன பாரு. பெருமாளை காட்டுல வேற ஒண்ணு லட்சணமா இருக்குது, அத பிரதிவேதா நிஷேதிக்கிறது, அது அது மறுக்கிறது. அப்படி இல்லவே இல்லைன்னு நிராகரிக்கிறது. நாங்கள்ல உபனிடம் சொல்றது அவசரம் ததோ துத்தரதரம் அப்படின்னு சொன்னான். அதுக்குதான் நேற்று விசதமா சுவாமி தேசிக்கிறதுக்கு அழகாத்தும் இல்லை. பராத்தரம் புருடம் அக்ஷராத்தரத்தரான்னா பேதவிய பிரதேசம் இருக்கேன்னு அவன் சொன்னான். அதுவே இல்லை. ஏன்னா அங்க வாக்கியம் எஸ்மாத் பரம்னா அபரமஸ்தி கிஞ்சது, எஸ்மான் நான் ஐயோனு ஜாயோஸ்தி கஸ்து, இவனை காட்டிலும் உசந்தவனும் இல்லை, நம் மத்தமானும் எதுவும் இல்லை, வேறுபட்டதும் எதுவும் இல்லை, இவனை காட்டிலும் சூக்ஷமா எதுவும் இல்லை, இவனை காட்டிலும் பெரியவன் எதுவும் இல்லை, பெருசு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படின்னா வாக்கியங்கள் இருக்கு. இந்த மாதிரி நதசியேசே கஷ்டன சசியநாம மகத்யச, அவனுக்கு நதசிய ஈசே கஷ்டன, அவனை ஆள்வதற்கு வேற யாருமே இல்லை, அவனை ஆள முடியாது யாராலையும், பெருமாளை நியமிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவன் அந்த அதிகாரத்தில் சுவாமி சாஸ்திரர் ஆம்நாதகா அனன்ய சாஸ்தியா அப்படின்னு, இன்னொரு நாளை இன்னொருத்தனால சாசனம் பண்ண முடியாது எந்திரமான, அப்படிப்பட்டவன் அவன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா எல்லாரையும் ஆள்ற பெருமை யாருக்கு, அவனுக்கு உண்டிதான் உண்டு. அப்படின்னா அவனுக்கு கேட்கல மேல யாருமே இல்லை, வேற இருந்தான்னாக்கா அவன் இவனை ஆள்றான்னு சொல்லலாம். இந்த பரமாத்மாவை அது நீ சொல்றிய இவனையும் ஒருத்தன், அவன் இவனை ஆள்றான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லையே அப்படின்லாம் சொன்னதுனால எல்லாம் எங்கிட்டே தான் வருது. அதனாலதான் வேதாகமேரும் புருஷம் மகாந்தம் அக்னேத்தி கூட சொன்ன இதெல்லாம் அப்படின்லாம் சொன்னதுனால எம்பெருமானே இந்த சிறப்பிராப்தியம் அவனையே பிராபகன், அவனையே சேது, அவனையே உன்மானத்தினால சொல்லப்படுறதுனால உபாசியன் அப்படின்லாம் சொல்ல முடிச்சார். கடைசி சூத்திரம் அணையன சர்வகசத்துவம் ஆயாம சுத்தாதித்யா, அணையன சர்வகசத்துவம், சர்வகசத்துவம்னாக்கா எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறது. அணையன இந்த எம்பெருமானால பிரம்மத்தினால சர்வகசத்துவம் வியாபித்து இருக்கிறது, பரவப்பட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த வயசு சத்துவம் தேனேதம் பூர்ணம் புருஷேன சத்துவம் இப்படின்னா இருக்கிறது. அதனால அவனையும் சர்வகதன், அவன் சூக்ஷமா இருந்து அந்தரியாமியா இருந்துட்டு எல்லாருள்ளையும் புரிஞ்சுட்டு இருக்கான் சர்வக தத்துவம். அது எப்படி உனக்கு தெரியுதுன்னா ஆயாம சித்தாதித்யா, ஆயாமம்னாக்க வியாபிச்சிருக்கிறது, வியாப்தின்னு அர்த்தம், வியாபிச்சிருக்கிறது, வியாபிச்சிருக்கிறத பத்தி சொல்லக்கூடிய சப்தங்கள், சப்தங்கள். அந்த சப்தங்கள் எது அப்படின்னாக்க இந்த சொன்னமே இப்போ தேனேதம் பூர்வம் புருஷேன சர்வம் அப்படின்னு அர்த்தம். அதனால நித்யம் யுகம் சர்வகதம் ஆதிசத்துவத்தால் என்னன்னா பிரம்மே வேதகம் சர்வம் ஆத்மே வேதகம் சர்வம் அப்படின்னா வச்சிருக்கு. புருஷையே வேதகம் சர்வம் அப்படின்னு இந்த பரமாத்மா இருக்கே புருஷன் பரம புருஷன் வியாபிச்சிருக்கான். இந்த ஆத்மா இந்த பரமாத்மா தான் வியாபிச்சிருக்கு, அவன் தான் எல்லாமே, இந்த பிரம்மமே எல்லாமே, எல்லாமே சமாதானி சமாதானிகள், சமாதானிகள் என்ன அர்த்தம், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான், அந்தரியாமியா இருந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்படி ரெண்டு, அதனால என்ன ஆகுதுன்னாக்கா இப்படி வியாபிச்சிருக்கிறதுனால எல்லா வஸ்துலையும் இவன் வியாபிச்சுட்டான்னாக்கா, இவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாக்கா அத்தனை பிரபஞ்சத்தையும் வியாபிப்பான்,
அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டதுன்னா பரமாத்மா மட்டும்தான், இவனை காட்டில வேற ஒருத்தன் கிடையவே கிடையாது. அதனால பாரம்யசிய ஏக சீமா அப்படின்னு பல சாராவிட்டம் கீழ இந்த பாரம்யம் இருக்கு பாருங்கோ பரத்வம், அதுக்கு இவன்தான் எல்லை, இவனை தவிர்த்து யாருமே கிடையாது. அவ்வளவு வசந்தவன் எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய பாரம்யம் தெரிஞ்சதுனால சிவன் நாராயணனே வசந்தவன், அவனை காட்டிலும் வேறு யாரும் அல்ல அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுது. இப்படி சொன்னதுனால இந்த உபயலிங்கமோ இப்ப இதுவரையும் எத்தனை கல்யாண குணங்கள் சொல்லிருக்கோம், அத்தனை குணங்களும் சிவன் நாராயணனுக்கே உரியது. அவனே நம்மைக்கு சித்தோபாயமாறு நம்மளை அனுகிரகிப்பான், ரட்சிப்பான், சிக்ஷிப்பான், உற்பத்தி பண்ணுவான், சிருஷ்டிப்பான், எல்லாம் பண்ணுவான். அதனால இவனே வசந்தவன் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுகிறது. கவிதாக்கிய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உறவே நமஹா.